ஸோ டெல்லி கேபிட்டல் முதல் முறையா வந்து ஒரு 200 ரன்னை ஸ்கோர் பண்ணிட்டு அதையும் டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்கன்னா எந்த ஒரு கேப்டனுக்கும் சந்தோஷமா தான் இருக்கும். என்ன சொல்றாரு அப்படின்றத பார்க்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது போது ரொம்ப சந்தோஷம் தான். இந்த மேட்ச் இந்த அளவு க்ளோஸா போய் மேட்ச் ஜெயிக்கிறது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நாங்கள் ஃபீல்டிங் பண்ணோம் பாருங்க, வேற லெவலான ஃபீல்டிங், படுமட்டமான ஃபீல்டிங் இன்னைக்கு நாங்கள் பண்ணது தான். அதுலயும் குறிப்பா 2 ரன் அவுட்டுங்க, 2 கேட்ச், நோ பால் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபீல்டிங்ல ரொம்பவே சொதப்பி இருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம், அதையும் மீறி மேட்ச் ஜெயிச்சிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு போலிங் போட்டிருக்காங்கன்றது தான் ஒண்ணு. ஸோ அந்த ஃபீல்டிங்கை மீறி ஜெயிச்சதுல சந்தோஷம். பட் அதை தவிர்த்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பேட்டிங் பிச்சை பொறுத்தவரையும் நாங்கள் வந்து எங்களோட ஸ்கில்ஸை பேக் பண்ணோம், எந்தெந்த ஸ்கில்ஸை பேக் பண்ணிட்டு ஸோ அந்த விக்கெட்டும் நல்லா பிளே பண்ணுற மாதிரி இருந்ததோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிளே பண்ணோம், கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. எங்கள் ஓம் பிச்சுக்கும் இந்த பிச்சுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எங்கள் ஓம் பிச்சில் நாங்கள் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறோம், அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இந்த பிச்சை பொறுத்தவரையும் பேட்டிங்க்கு ரொம்பவே சாதகமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி வந்து இன்னைக்கு பிரித்யூஷா வந்து ஒரு லாங் பிரேக் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றது அவர் இம்பாக்ட் கொடுத்தது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரயிலி ரூசவமும் இந்த மாதிரி ஒரு நாக் ஆடுவாருன்றது எதிர்பார்க்கல, பட் அவர் இந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சேன்னா வேற லெவல்ன்றது தெரியும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்டி தான் நாங்கள் எங்களோட ஹோம் ஸ்டேடியத்துல எதிர்பார்க்கிறோம். ஸோ யாருனா ஒருத்தர் கன்சிஸ்டண்டா அந்த பிச்சில் அந்த மாதிரி ஆடணும், பட் அந்த கன்சிஸ்டன்சி ஃபேக்டர் வந்து எங்க டீமுக்கு கொஞ்சம் லேக் ஆகுது, இடிக்குது, அந்த காம்பினேஷன்ல ஒரு பக்கம் செட் ஆகல. பட் எங்களால் வந்து எங்களோட ஹோம் ஸ்டேடியத்தை கரெக்டாக பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே பண்ண முடியல அப்படின்றது தெரியுது அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அடுத்த மேட்ச் வேறு சென்னை சூப்பர் கிங்ஸ் எதிராக என்ன பண்ண போகிறாங்க, அதுவும் ஸ்பின்னுக்கு சாதகமாக இருந்தால் ரெண்டு சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஹெவி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, என்ன நடக்க போது ஏது நடக்க போதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் அதை தவிர்த்து இந்த மேட்சை ஜெயிச்சு ஒரு 2 பாயிண்ட் கிடைச்சதுல சந்தோஷம். இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே கொடுத்துருந்தீங்கன்னா நீங்களும் பிளே ஆஃப் போயிருக்கலாம். கடைசியில் வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி தாங்க எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ்.